வணக்கம். இது கேப் ஸ்டாக்ஸ், கற்றதை பேசு. நீதித்துறையில் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மறுக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக தான் பார்க்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்திய சுதந்திர போராட்டத்துடைய முதல் வார், முதல் போர் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க 1857 அந்த மியூட்டினி பற்றி மட்டும்தான் சொல்வாங்க. பட் இதுக்கு முன்னாடி 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு புரட்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1806 ஜூலை 10 அன்றைக்கி வெல்லூர், அதாவது நம்ம வேலூர் மாவட்டத்தில் நடக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் வேலூர் புரட்சி. இதை ஹிஸ்ட்ரி புக்ஸில் பார்க்கும்போது வெல்லூர் மியூட்டனி, வெல்லூர் சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலூர் புரட்சி நடந்த இடம் நம்ம வேலூர் மாநகரில் இருக்கிற வெல்லூர் கோட்டையில் தான் நடந்தது. நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ கோட்டைகள் இருந்தாலும் நம்ம வேலூர் கோட்டைன்றது இப்போ வரைக்குமே உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. இந்த கோட்டையை சுற்றி நாலு புறமும் வந்து பார்த்திங்கன்னா அகழி இருக்கும். கோட்டையை சுற்றி இருக்கிற நான்கு புறமும் அகழி இருக்கிற ஒரு கோட்டை, இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிற கோட்டை நம்ம வேலூர் கோட்டை தான். இந்த வேலூர் கோட்டை பல காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் அது வந்து கையகப்படுத்தப்பட்டது. நிறைய பேர், நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இந்த கோட்டை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு வார் ட்ரூப்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான அரசியல் கைதிகளையும் அங்கே வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமானவங்க திப்பு சுல்தானுடைய வாரிசுகள், அவருடைய மனைவிகள் எல்லாம் அங்கே தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் திப்பு சுல்தானுடைய மகளுக்கு அங்கே தான் 9 ஜூலை 1806 திருமணம் நடைபெறுவதற்காக அங்கே நடந்திருக்கு. அந்த திருமணத்திற்காக நிறைய புரட்சியாளர்களும் நிறைய இந்திய சிப்பாய்களும் அங்கே வந்து கூடியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு புரட்சி தான் வேலூர் புரட்சி. இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே முதன் முதலாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற சிப்பாய் மியூட்டனி இது தான். நிறைய வீரர்கள் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணாங்க. இது நடந்தது ஒரு நாள் மட்டுமே அப்படின்னாலும் இதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. நிறைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த ஆஃபீஸர்ஸை ரீகால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அப்போது இந்த மியூட்டனியோடைய இம்பேக்டை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 200 பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து ஊண்டாகியிருக்காங்க. நிறைய பேரை இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புரட்சி பண்ணவங்களில் கிட்டத்தட்ட 350 பேரை சுட்டே கொண்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேரை கோர்ட் மார்ஷல் பண்ணாங்க. இந்த சிப்பாய் மியூட்டினி நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஆர்மி ட்ரெஸ் கோட் அண்ட் சில விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணும்போது நடந்தது தான் இந்த புரட்சி. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வீரர்களாக பணிபுரிஞ்ச நம்ம இந்து மற்றும் முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களுடைய மத நல்லிணக்கத்தையும் மத சார்புடைய சில விஷயத்தையும் வந்து மாற்றும் பொழுது அவங்க அவுட் பிரேக் ஆகியிருக்காங்க. ஜென்ரல் சர் ஜான் கிரெடாக், கமாண்டர் இன் சீஃப் மெட்ராஸ் ஆர்மி அப்போ இருந்தப்போ, அவர் வந்து நிறைய மாற்று வழிமுறைகள் வந்து பின்பற்ற வச்சுருக்காரு. புதுசாக ஒரு கேப் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ரவுண்ட் கேப். அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி சார்புள்ள நிறைய குறியீடுகளை அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்களே, நம்மளுடைய மத எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அவுட் பிரேக் வந்திருக்கு. இதை எதிர்த்து ஆல்ரெடி மே 1806 சில சிப்பாய்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் பொதுப்படையாக ஒரு ரோட்டில் நிற்க வச்சு 90 சவுக்கடிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து தான் இந்த சிப்பாய் மியூட்டனி நடந்தது. 1806 ஜூலை மாதம் வெல்லூர் ஃபோர்ட்டில் 69th ரெஜிமெண்ட் ஆர்மி அப்போ வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. நம்ம சிப்பாய் வீரர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 14 ஓன் ஆஃபீஸர்ஸ், அவங்களுடைய ஆஃபீஸர்ஸையே வந்து கொண்டு இருக்காங்க. மற்றும் 115 நார்மல் வீரர்ஸ், ஆங்கிலேய வீரர்களை கொண்டு இருக்காங்க. கொல்லப்பட்ட வீரர்களில் முக்கியமான ஒருத்தர் கமாண்டர் ஜான் ஃபேன்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் வந்து கர்னலாக இருந்திருக்கார். ஸோ அவர் பெயர் கர்னல் செயின்ட் ஜான் ஃபேன்கோர்ட். இவர் தான் நம்ம வேலூர் கோட்டையோட கமாண்டராக அப்போ இருந்தவர். இவங்க மொத்த பேரையும் கொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோர்ட் மேலே இருந்த ஆங்கிலேய சிப்பாய்
அந்த கொடியை எடுத்துட்டு நம்ம புலிக்கொடியை அங்கே வந்து போட்டிருக்காங்க. புலிக்கொடியை ஏற்றிய உடனே கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் இங்கே இருக்கிற நிலவரத்தை ஆற்காடில் இருக்கிற மெயினான ஆளுங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆற்காடு கேரிசன்லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பிரிட்டிஷ் ஆளுங்க எல்லாருமே வேலூர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதை முன்னெடுத்தவர் சர் ராபர்ட் ரோலோ கில்லஸ்பி. அந்த நேரத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆஃபீஸராக இருந்தவர் இவர் தான். ஆஃபீஸர் கில்லஸ்பி உள்ளே போனவுடனே அங்கே இருந்த எல்லா சிப்பாயும் பார்த்த உடனே சுட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. நிறைய பேரை அங்கேயே உடனே சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த புரட்சி ஒரே நாளில் முடிவடைஞ்சிருந்தாலும் அதோட இம்பேக்ட் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. நிறைய ஆஃபீஸர்ஸை அப்போ கமாண்டிங் ஆஃபீஸர்ஸாக இருந்த எல்லாரையுமே வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வில்லியம் பென்டிக்ட்டை வந்து கல்கட்டாவுக்கு மாற்றிட்டாங்க. இதோட இம்பேக்ட் தான் இந்தியன் ரெபிலியன் ஆஃப் 1857 ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கு. இந்த புரட்சியில் இருந்த ஃபேன்கோட் அப்படின்றவருடைய மனைவி அவங்களுடைய ஒரு புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆய்வாளர்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணல. அண்ட் அதுக்காகவே 1857 அந்த ரெபெலியன் நடந்திருக்கிற அந்த அதை மேற்கோள் காட்டியிருக்கிற ஆய்வாளர்கள் இதையும் மேற்கோள் காட்டி எழுதியிருக்காங்க. பட் பெரிய அளவில் இந்த வேலூர் மியூட்டனி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் இங்கிலீஷ் போயட் சார் ஹென்ரி நியூபோல்ஸ் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காங்க கில்லஸ்பி அப்படின்ற பெயரில். அதில் வெள்ளூர் மியூட்டினியை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. செயின்ட் ஜான் ஃபேன்கோட் அந்த கமாண்டர் சொன்ன இல்லைங்களா, இறந்துட்டார். அவருடைய சமாதி இப்பையும் வேலூர் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து இருக்குது. அண்ட் அவர் கூட இருந்த நூற்றுக்கணக்கான வீரர்களுடைய சமாதியும் அதே சிஎஸ்ஐ சர்ச்சில் இப்பையும் இருக்குது. இவ்வளவு வரலாற்று சுவடுகள் தாங்கி இருக்கிற நம்ம வேலூர் கோட்டையை பற்றி நிறைய பேர் இந்த புரட்சியை பற்றி சொல்லாமலே இருந்திருக்காங்க. அப்புறம் 1998 நம்ம தமிழ்நாடு சிஎம் அப்போ இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1857 முன்னாடியே எங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் சுதந்திர போர் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ப்ரோக்ளைம் பண்ணார். பண்ணது மட்டும் இல்லாமல் 2006 இந்த புரட்சி நடந்த 200வது வருஷத்தை கொண்டாடும் வகையில் இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஸ்டாம்ப் வந்து வெளியிட சொல்லி அதை ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. வேலூரில் இப்போயும் இந்த சிப்பாய் மியூட்டினி பற்றிய ஒரு கல்வெட்டும் அதை சார்ந்து தாங்கி இருக்கிற ஒரு தூணும் வந்து இன்னமும் காட்சிக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வரலாறு கொன்ற இந்த நாள் ஜூலை 10 இன்றைக்கி தான் வேலூர் மியூட்டினி நடந்தது. ஸோ இதை எல்லாருக்கிட்டேயும் நம்ம தெரிவுப்படுத்துவோம். நம்ம தமிழர்கள் தான் எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்தோம் அப்படின்ற வரலாற்றை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 10 அன்னைக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அங்கே ஏற்பட்ட சிப்பாய் மியூட்டினி நினைவு தூணுக்கு கலெக்டர் அவர்களும் மினிஸ்டர்ஸ் மற்றும் மற்ற ஹையர் அஃபீஷியல் சேர்ந்து அதற்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. அண்ட் இராணுவ வீரர்களின் மரியாதையும் செலுத்தப்படுது. நன்றி.